கிளாஸ்ல லெவன்த் ஸ்டாண்டர்ட் த்ரீ டிக்னோமென்ட் எக்ஸ் வை த்ரீ பாயிண்ட் ஃபோர்ல ப்ராப்ளம் நம்பர் சிக்ஸ்டீனா பாக்கலாம் என்னன்னு பாக்கலாமா எப் எக்ஸ் காஸ்ட் தீட்டா ஈக்குவல் டு வை காஸ் ஆஃப் தீட்டா ப்ளஸ் டூ பை த்ரீ ஈக்குவல் டு இஸ் எட் காஸ் ஆஃப் தீட்டா ப்ளஸ் ஃபோர் பை பை த்ரீ ஃபைன் த வேல்யூ ஆப் எக்ஸ் வை ப்ளஸ் வை இஸ் எட் ப்ளஸ் இஸ் அடாக்ஷன் குடுத்துருக்காங்க

அதாவது நான் முதல்ல எப்படி எழுதிக்கிறேன் இதை காஸ் ஆஃப் பை மைனஸ் பை பை த்ரீன்னு எழுதிக்கிறேன் அதே மாதிரி சைன் தீட்டா சைன் ஆஃப் பை மைனஸ் பை பை த்ரீ இது ரெண்டும் சப்ராக்ட் பண்ணீங்கன்னா இது வந்துரும் இப்போ பாருங்க காஸ் ஆஃப் ஒன் நைன்டி மைனஸ் தீட்டா செகண்ட் குவாட்ரண்ட்ல காஸ் வந்து நமக்கு தெரியும் என்ன வரும் நெகட்டிவ் செகண்ட் குவாட்ரண்ட்ல சைன் வந்து என்னது பாசிட்டிவ் அப்போ இது எப்படி மாறிடும் மைனஸ் காஸ் பை பை த்ரீன்னு வரும் அப்போ இது எப்படி எழுதிக்கலாம் மைனஸ் காஸ் தீட்டா இன்ட்டு cos பை பை த்ரீ இங்கே செகண்ட் குவாடரன்ட்ல சைன் பாசிட்டிவ்ன்றதுனால இந்த மைனஸ் சைன் அப்படியே வரும் மைனஸ் சைன் தீட்டா சைன் பை பை த்ரீ காஸ்ட் பை பை த்ரீயோட வேல்யூ ஒன் பை டூ ஸோ ஆஃப் தீட்டா ப்ளஸ் டூ பை பை த்ரீ க்குவல் டு மைனஸ் காஸ்ட் டீட்டா இன்ட்டு ஒன் பை டூ சைன் பை பை ஓட வேல்யூ ரூட்ரி பை டூ ஸோ மைனஸ் சைன் தீட்டா என்ட்டு ரூட்ரி பை டூ இப்போ வேல்யூ இப்போ மல்டிப்ளை பண்ணிக்கிட்டிங்கன்னா இது வந்து ரெண்டு எல்சிஎம் இருக்கும் ஸோ ஐ கேன் ரைட் லைக் திஸ் மைனஸ் காஸ் தீட்டா மைனஸ் ரூட் சைன் தீட்டா பை டூ ஸோ இந்த எக்ஸ்பிரஷனை நான் இப்படி எழுதிக்கலாம் இதே மாதிரி ஏதோ கண்டுபிடிக்கலாம் of theta தீட்டா பிளஸ் ஃபோர் பை த்ரீயும் கண்டுபிடிங்க அதே ஃபார்முலா காஸ் ஏ காஸ் பி மைனஸ் சைன் ஏ சைன் பி அந்த ஃபார்மேட்டில் எழுதியாச்சு ஃபோர் பைவ் பை த்ரீ எப்படி எழுதிக்கலாம் ஆ ஃபைவ் பிளஸ் ஃபைவ் பை த்ரீ அப்போ

ப்ளஸ் சயின் தீட்டா சைன் பை பை த்ரீ பார்த்தோம் காஸ்ட் பை பை த்ரீ ஓட என்ன வரும் ஆஹ் ஒன் பை டூ சைன் பை பை த்ரீக்கு அதே மாதிரி தான் இசட் இன்ட்டு இங்க எதை எல்சியும் எடுத்துக்கலாம் டூ எல்சியும் எடுத்துக்கிட்டீங்கன்னா இசட் இன்ட்டு மைனஸ் காஸ்ட் தீட்டா ப்ளஸ் ரூட் வரும் சரிங்கம்மா இப்போ நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம் இது எல்லாத்தையும் ஈக்குவல் டு கே னு வச்சிருக்கிறதுனால ஒவ்வொருத்தலயும் x ஓட வேல்யூ y ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கலாம் x cos θ k னா x k cos θ y minus cos θ minus root 3 sin θ by 2 equal to k y is equal to 2k by இந்த மைனஸ் மேல சோ minus 2k by cos θ plus root 3 sin θ z into இப்போ இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ எனக்கு கொடுத்த எக்ஸ்பிரஷன்ஸோட வேல்யூவை கண்டுபிடிக்கலாம் எனக்கு என்ன வேணும் எக்ஸ் ஒய் பிளஸ் ஒய் ஜட் பிளஸ் எக்ஸ் இதை இந்த வேல்யூவை இப்படியே போட்டு மல்டிப்ளை பண்ணி போடுறது இது கொஞ்சம் லென்தி ப்ராசஸாக வரும் அதுக்கு ஒரு சின்ன வேலை பார்த்துக்கலாம் என்னென்னா இதிலிருந்து நம்ம எக்ஸ் ஒய் காமனாக வெளியிடுங்க எடுத்தீங்கன்னா எப்படி எழுதிக்கலாம் எக்ஸ் ஒய் இன்ட்டு எழுதிக்கிறேன் இப்போ ஏன் சார் இந்த மாதிரி எழுதினோம்னா இது எனக்கு இந்த சிம்பிளிஃபிகேஷன் பர்பஸ்க்காக தான் ஒன் பை எக்ஸ் எக்ஸ் எனக்கு என்னன்னு தெரியும் அதனால அதை ரிசி எழுதிடலாம் எழுதினா எப்படி வரும் இது மைனஸ் cos theta plus root 3 sin theta by 2k இங்க plus minus cos theta plus root 3 sin theta by 2k வருமா இது எல்லாத்துக்கு LCM என்ன இந்த x y z லேட்டரா பண்ணிப்போம் so x y z இந்து எல்லாத்துக்கு LCM 2k பாரங்க இங்க 2k சேமாதாருக்கு இது எதால மல்டிப்பலை பண்ணிக்கினோம் 2 வால 2 cos

வீடியோஸ் பாருங்க தேங்க்ஸ்